Hi friends, welcome to Rasathi Samelan Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வாங்குவோம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்ல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் பழைய மீனா அப்படின்றது நமக்கு தெரியாது. அத ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிரலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வாங்குறோம்போது மீனோட காது இருக்கு இல்லையா, அந்த காது பகுதியை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அந்த செவில் பக்கத்தில் அதில் ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னாலே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி தான் அதை எடுத்துகிட்டு வந்த மீன் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, பழைய மீனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணி வெட்டி கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா, அப்போது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு இருக்குங்க இல்லையா, அந்த எலும்பு சைடில் இருக்கிற பிளட்டு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சுனாலே அது வந்து கொஞ்சம் பழைய மீன் தான், புது மீன் கிடையாது. இந்த மாதிரி தோல் அது மேலே இருக்க முள்ளெல்லாம் பிஞ்சு வந்துடும், கொஞ்சம் பழைய மீன் அப்படின்னா. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெட்டும்போது ரத்தம் நல்ல சிகப்பு கலர்லேயே இருக்குங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீன், அன்னைக்கு தான் எடுத்துகிட்டு வந்த மீன் அப்படின்னு நீங்கள் நம்பி வாங்கலாம். இந்த மாதிரி பழைய மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு வைக்கிறதோட பொறிக்கிச்சா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பழைய மீனோட டேஸ்ட்டு தெரியாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்துட்டு எப்பயும் போல் மீனை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா மீனோட டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி பழைய மீன் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அன்னைக்கே குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லை ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிவிடுங்க. இதை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாள் கூட நீங்கள் செய்யக்கூடாது, அதை அன்னைக்கே காலி பண்ணுறது தான் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சட்னிலாம் அரைச்சதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் காரமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா சட்னி தாளிக்கும் போது அது கூடயே நம்ம வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா சட்னியோட ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சட்னியில் காரமும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை சட்னி காரமாக இருந்தால் கூட ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்படி தாளித்தாலும் உங்களுக்கு வந்து காரம் வந்து பேலன்ஸ் ஆகிடுங்க. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ்க்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் எப்பயும் வந்து அடிக்கடி பொரியல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பொரியல் செய்யும்போது பொரியலில் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் இல்லை பொரியல் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பச்சை மிளகாய் சீரகத்தை கொரகொரப்பாக அரைச்சிட்டு நீங்கள் எந்த பொரியல் வாங்கியாக இருந்தாலும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பொரியல் செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே முட்டை கிரேவி இல்லை முட்டை தொக்கு ஏதாவது முட்டை குழம்பு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டையில் உங்களுக்கு வந்து உப்பு காரம் அந்த அளவுக்கு உள்ளே போகாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் குழம்புக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த முட்டைக்குள்ளே எல்லா டேஸ்ட்டுமே இறங்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகத்திறன் அதிகரிக்கும், இதில் இரும்பு சத்து ரொம்பவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே வெண்டைக்காய் கண்டிப்பாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வெண்டைக்காயை பொரியல் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சு நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை வராது, ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அது சரியாயிடும். அப்படியும் பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டையை இந்த பொரியலில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரி முட்டை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காயிலும் முட்டையும் சேரும்போது நமக்கு இன்னுமே நிறைய இதில் சத்துக்கள் கிடைக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி முட்டையை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதில் கிளறி கொடுத்துக்கணும்.
நம்ம வெண்டைக்காய் கூட முட்டை சேர்க்கறதால பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட முட்டை சேர்க்கறதால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம முட்டை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் நல்லா உதிரி உதிரியாகவே வருங்க, அந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இதை மறக்காமல் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் பிடிச்சிருக்கும், இந்த ரெசிபியும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம ராசாத்தி சமையல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து சூப்பரான ஒரு கார சட்னி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே காரம், அதனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன். உங்களோட மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாயோட எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஆயிலில் நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா செவந்ததுமே 4 பல் பூண்டு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளி வதங்கினதும் அது கூட பார்த்தீங்கன்னா நான் துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 கால் மூடி தேங்காவை நான் இதில் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துடலாம். இப்போது நம்ம சேர்த்துருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் சரி இல்லைன்னா கருவேப்பிலை இருந்தாலும் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது முடி வளரவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இந்த கார சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன இதுவில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா அதில் 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த தாளிப்பு எடுத்து நம்ம அந்த கார சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான கார சட்னி, 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா ரெசிபியும் டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ராசாத்தி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.